हेलो एस्पिरेंट्स वेलकम टू सक्सेस आईएएस இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். சோ எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் இந்த ஸ்டடி பிளான் யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC குரூப் 1, TNPSC குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் TNPSC எக்ஸாம் இல்லாம தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் எங்கெங்கெல்லாம் சயின்ஸ் கேக்குறாங்களோ, ஃபாரஸ்ட் எக்ஸாமா இருக்கலாம், லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமா இருக்கலாம், எந்தெந்த எக்ஸாம்ல எல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் கேக்குறாங்களோ அதுக்கு நீங்க 6th ல இருந்து 10th சமச்சீர் புக் கட்டாயமா படிக்கணும். அதுல எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டடி பிளான்ல நான் கொடுத்திருக்கேன். சோ இது வந்து 150 டே ஸ்டடி பிளானோட 10th ஃபேஸ். ஓகேங்களா, 150 டே ஸ்டடி பிளான நான் 10 ஃபேஸா பிரிச்சிட்டேன். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா 15 டேஸா வந்து கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும், என்ன புக்ஸோஸ் அப்படின்னு கொடுத்திருப்பேன். சோ இதுக்கு முன்னாடி இருக்க பிளான் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த பிளானுக்கான இதுக்கு முன்னாடி 9 பிளான் இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதுல நீங்க போய் பாத்துக்கலாம். புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னையில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்னையில இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 150 டேஸ் இருக்குது. குரூப் 2க்கா இருந்தாலும் குரூப் 4க்கா இருந்தாலும் மினிமம் 150 டேஸ்ல இருந்து அதுக்கும் மேல தான் இருக்குது. சோ இன்னைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சிலபஸ் முடிக்க முடியும். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் மந்த் எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ எக்ஸாம் சீக்கிரம் வந்துடும், நம்மளால எதுவும் படிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால 150 டேஸ்ல சிலபஸ் படிக்க முடியும். சோ அதுக்கு பிளெக்சிபிளா தான் நம்மளோட ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். சோ இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படினா, சோ பேசிக்கா நான் சொல்லிடுறேன். சோ இந்த 150 டே ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு பாலிட்டி INM கொடுத்திருப்பேன். ஆப்டிடியூடுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் 1 hour ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆப்டிடியூட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு 1 hour சொல்லியிருப்பேன். பிளஸ் சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி மினிமம் 2 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, டெய்லி வந்து ஒரு 4 hours வந்து எப்படின்னா அலோகேட் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஸோ டெய்லி ஒரு 2 hours மினிமம், அது அப்படியே வந்து 3 hours 4 hours அதுக்கப்புறமா எவ்வளோ உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. முக்கியமாக சாட்டர்டே சண்டே எல்லாம் கிடைக்கும் போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 8 hours கூட படிங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1ல என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கேன். இதோடைய PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து ஒரு 2 இல்லை 3 ஸ்டடி பிளானுக்கு வந்து இந்த மாதிரி PDF கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு PDF வேணும் இல்லை மொத்தமாக 150 டேஸ்க்கும் ஒரே PDF-ஆ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக நான் இதை பண்ண முடியும். சப்போஸ் இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் எஃபர்ட் போடுறதுலையும் வந்து பலன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கமெண்ட்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதே மாதிரி முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் அடுத்த ஸ்டடி பிளான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரே ஒரு வியூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன் தான். இவங்க ஒவ்வொரு ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்காகவே நம்ம சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லி போடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஸோ சாரி. ஸோ இனிமேட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் முடிச்சிட முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, ஸ்டடி பிளான் எப்படி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டெய்லி 4 hours சப்ஜெக்ட், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து PDF மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வந்து சக்சஸ் ஐஎஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி குவிஸ் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னா இவ்வளோ கொஞ்ச நாள் போடாம இருந்தா இனிமேட் நான் ரெகுலரா போடுறேன். ஸோ இந்த சக்சஸ் குவிஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல போயிட்டு நீங்க இந்த ஸ்டடி பிளானுக்கான குவிஸும் நீங்க அட்டென்ட் பண்ணி பாத்து. பொதுவாக ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னா நீங்க ஜென்ரல் சயின்ஸ்ல கேட்க போற கொஷின்ஸ் வந்து ஒரு 20 to 25 கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஆனால் இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே சேர்த்து படிக்கணும். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்க, நான் வந்து அதியமான் அகாடமியில் வந்து சயின்ஸ் வந்து 6th to 10th புக் கலெக்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே புக்ஸாக வாங்கிட்டேன். ஸோ பிசிக்ஸுக்கு ஒரு SCERT புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு SCERT புக்கு, அண்ட் பயாலஜிக்கு ஒரு SCERT புக். ஸோ மொத்தம் 3 புக் இருக்கு. இந்த 3 புக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்லேயும் 300 to 400 பேஜஸ் இருக்கும். ஸோ சயின்ஸ் சிலபஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 6th to 10th கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சயின்ஸ் ஈஸி அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சயின்ஸ் டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்க, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் படிக்கும்போதே தெரியும்ல. ஸோ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து எல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ
இம்பார்ட்டன்ட் சாப்டர் நான் ஸ்டடி பிளான்ல சொல்றேன். சோ அந்தந்த சாப்டர் மட்டும் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்றது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இல்ல அப்படினு சொல்வேன். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. மத்ததுல நீங்க சோஷியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, politcal சயின்ஸ் இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சயின்ஸ் வந்து டோட்டலா ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்து வச்சிட்டீங்க அப்படினாலே சயின்ஸ்ல கேட்கக்கூடிய பாதி क्वेश्चन இல்ல முக்காவாசி क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணிர முடியும். உங்களுக்கு இந்த சயின்ஸ் புக் வேணும் அப்படினா இங்க வந்து कांटेक्ट டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுக்கு कांटेक्ट பண்ணி அதியமான் டீம் கிட்ட இந்த புக்ஸ நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சுரேஷ் அகாடமியிலும் வந்து SERT சயின்ஸ் புக்ஸ் போட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு எது பிரைஸ்லாம் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சோ உங்களுடைய வலி, தோல்வி, அவமானங்கள், காயங்கள், பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா உங்களுடைய கல்வி மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க கல்வியை மட்டும் உங்க கையில பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல முன்னேறிட முடியும். சோ உங்களுக்குன்னு ஒரு ஜாப், ஒரு ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்க. சோ ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து இப்போ மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கற டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6th எங்க இருக்கு, 7th எங்க இருக்கு, 8th, 9th. சோ இந்த சாப்டர்ஸ் வந்து மொத்தமா ஒரே கம்பைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ எப்பயுமே சயின்ஸ் படிக்கும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ 6th அந்த சாப்டரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே சாப்டரை 7th படிங்க, அதே சாப்டரை 9th, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ மொத்தமா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சயின்ஸ் வந்து புரிஞ்சு படிச்சாதான் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டடி பிளான் பார்த்தலாம். இது சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சோ தட் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றது போது டவுட் வராம ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, டே 136 பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் சாப்டர் கொடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா 6th டேர்ம் 1 புக்ல இருக்கும், 7th டேர்ம் 1 புக். இது வந்து மூணு பக்கம், நாலு பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஒரே நாள்ல நீங்க வந்து ஒரு ரெண்டு டாபிக் உங்களால படிக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியல அப்படினாலும் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு டாபிக்கும் ரெண்டு நாள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 15 டேஸ் அப்படின்றது வந்து 20-35 டேஸ் கூட ஆகலாம். ஆனா டைம் எடுத்து படிச்சு முடிச்சிடுங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து டைம் இருக்குது, இந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மத்த ஸ்டடி பிளான்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன டாபிக், அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன புக்ல இருக்கு அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். சோ இதை ரெஃபர் பண்ணி படிச்சிருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 6th, 7th, 8th, 9th இந்த டாபிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஃபுல் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு பக்கம் தான் வரும். மொத்தம் இவ்வளவு நாலு புக்கையும் ரெஃபர் பண்ணி நீங்க ஒரு டாபிக் நோட்ஸ் எடுத்தா மூணு நாலு பக்கம் தான் வரும். ஓகேங்களா? அது எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சோ மெஷர்மெண்ட் எப்படி, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ சயின்ஸோட பேசிக்ஸை நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரிலேட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதுக்கு ரிலேட்டடா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற சாப்டர் இருக்கும். அண்டம், விண்வெளி அப்படின்னு இருக்கும். இது பாத்தீங்கன்னா 7th புக்லயும் 8th, 9th புக்லயும் இருக்குது. சோ இது மொத்தமா படிச்சீங்கன்னா ஒரே சாப்டர் மாதிரி தான். படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து டே 137 பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா இதே தான் கொடுத்துருப்பாங்கன்னு இல்ல, சில 6th பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, 7th புக்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா புக்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு குட்டி சாப்டர், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ் வந்து பேசிக்கா நீங்க படிச்சு பாருங்க, ஒரு முறை என்ன சொல்ல வராங்கன்னு படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது வாட்டி அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டைம் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 138th டே வந்து எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் கொடுத்துருக்கேன். இது வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த புக்கில் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து லைட்டு, ஒலியியல், சவுண்டு, ஒலியியல். ஓகேங்களா? இதுக்கு வந்து 2 டேஸ் ஆனாலும் டைம் எடுத்து பொறுமையாக படிங்க. 10th புக்கில் வந்து இந்த ஒலியியலுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, சவுண்டுக்கு ரிலேட்டடாக அக்காஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து இதே தான் கொடுத்துருக்காங்க, ஒலியியல், ஒலியியல் இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த டே 140 வந்து ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எந்தெந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரிலேட்டடாக வந்து தேர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் 10th புக்கில், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 முக்கியமான டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சில டாபிக்ஸ் இருக்கும், ஆனால் முக்கியமானது எல்லாமே இதில் கவர் ஆகிடும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. இது வந்து பேசிக்காக இருக்கும் கெமிஸ்ட்ரி, நம்ம டெய்லி லைஃப்பில் கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக படித்து பாருங்கள் ஓகேங்களா. எயித்து நைன்த்து போகும்போது தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும், நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து சும்மா படித்து பாருங்கள், எயித்து நைன்த்தில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி சேஞ்சஸ் அரௌண்டஸ் இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ். எப்பயுமே இது ரிலேட்டடாக குவெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அதனால இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. எயித்து நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க. பாலிமர் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பலமடி வேதியியல், பயன்பாட்டு வேதியியல், இது வந்து அப்ளிகேஷன் ஓரியண்டாக இது வந்து குவெஷ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த சாப்டர்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், இந்த மாலிகுலர் ஃபார்ம்லா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த சாப்டர் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய அந்த மாஸ் நம்பர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நைன்த் அண்ட் டென்த்து புக்கில் இந்த ரெண்டு சாப்டரும் இருக்குது. அடுத்த டே 144 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணுவோடைய அமைப்பு, கெமிக்கல் பாண்டிங், இதுலேயும் வந்து அந்த அணுவில் எப்படி வந்து அந்த பாண்டிங் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, சொல்யூஷன்ஸு, இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜி. பயாலஜி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், இதுலேருந்து குவெஷ்சன்ஸ் அதிகமாக வரும், அதனால பயாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்ன சிலபஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கவர் ஆகிடும். இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன், காம்பவுண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பயாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அண்ட் அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிசீஸு, அதுக்கப்புறம் செல்லு, இதெல்லாம் தான் கண்டிப்பாக குவெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அது பார்த்துக்கலாம். இது எல்லாமே பேசிக்ஸ் மாதிரி. ஸோ பாருங்கள் சிக்ஸ்த்தில் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸு, வேர்ல்ட் ஆஃப் பேசிக்காக ஒரு பிளான்ட் பற்றி, அனிமல் பற்றி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன் டெய்லி லைஃப், அனிமல் இன் டெய்லி லைஃப், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கணும், ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், இந்த செல்லு, அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வேறு எந்தெந்த புக்கில் இருக்கோ அதையும் இங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த சாப்டர்ஸ் படிச்சுடுங்க. அடுத்து பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் என்னென்னா செல் ஓகேங்களா. பிளான்ட் செல், அனிமல் செல், செல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு குவெஷ்சன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ செல் ரிலேட்டடாக என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில், இதில் பிளான்ட் பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான சாப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இல்லை நைன்த்து டென்த்து புக் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். எப்பயுமே வந்து கிட்னி பற்றி, இல்லைனா பிரெயின் பற்றி, நர்வ் சிஸ்டம் பற்றி கண்டிப்பாக குவெஷ்சன்ஸ் இருக்கும், அதனால இந்த பார்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல, மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பார்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப், மூமெண்ட் இன் அனிமல்ஸ், நர்வஸ் சிஸ்டம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இதுவும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஓகேங்களா. இந்த நியூட்ரிஷன் ரிலேட்டடாக, விட்டமின் ரிலேட்டடாக கண்டிப்பாக குவெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. முக்கியமாக டிசீஸ், எந்தெந்த டிசீஸ் பாக்டீரியாவில் வருது, எது வந்து ஃபங்கஸால் வருது, எது வைரஸால் வருது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஒமிக்ரான் வருது, ஸோ அதை பற்றின பேசிக்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ரிலேட் பண்ணி ஈஸியாக கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி குரூப் ஒன்ல அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, கோவிடுக்கு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் என்ன பேசிக்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நியூஸில் படிக்கும்போது இந்த பேசிக் சாப்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் இப்போ குவெஷ்சன்ஸ் அதிகம் பண்ணுறாங்க, அதனால என்விரான்மெண்ட் படித்து வச்சுக்கோங்க. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், க்ராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எயித்து புக்கில் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பிளான்ட் அனிமல் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எயித்து புக்கில் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸு, எக்கனாமிக் பயாலஜி எல்லாம் பேசிக்ஸ் மாதிரி தான், நீங்கள் சும்மா படித்து பாருங்கள், அதுவே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியும். அடுத்துக்கு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்ட்டு டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பயாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் கவர் ஆகிடும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்க நிறைய சாப்டர்ஸ் படிக்க வேண்டியது மாதிரி இருக்கும், ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கோர் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ சிக்ஸ்த்து படிச்சுட்டு நீங்கள் செவன்த்து படிக்கும்போது இதிலே பாதி கவர் ஆகிடும், செவன்த் படிச்சுட்டு எயித்து படிக்கும்போது முக்கால்வாசி கவர் ஆகிடும், நைன்த்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிங்க, ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா சாப்டருமே ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு முதல் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி குவெஷ்சன் கேட்குறாங்க, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய 10 phases ஸ்டடி பிளான் நம்ம இன்னையோட கம்ப்ளீட் பண்ணுறோம். நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 150 days உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்டடி பிளான் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸோ அதுலேருந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ பாலிட்டிலேருந்து ஐஎன்எம்லேருந்து எப்பயுமே கண்டிப்பாக வந்து 20 க்வெஷ்சன்ஸ் ஆகுது கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் ஈஸியாக சீக்கிரம் படிச்சிடலாம். அதெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்டாக சயின்ஸ் படிங்க. இல்லை சயின்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்ன சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு மொத்தமாக சிங்கிள் PDF 150 டேஸ்க்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் மொத்தமாக ஒரே PDF ரெடி பண்ணியும் போடுறேன் அடுத்த வீடியோவில். இந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக இல்லைனா வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ.